ஐபிஎல்லோட மிக முக்கியமான மேட்ச் எல் கிளாசிக்கோ வேற லெவல்ல தாறுமாறா இருக்க போது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு விக்டரி வேணும்ப்பா, ஒரு விக்டரி வேணும், ரெண்டு வாட்டி தோத்துட்டோம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணலான்னு பார்த்தா டிராவ் ஆயிருச்சு, என்னப்பா பேட் லக்காவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே இந்த ஒரு மேட்ச் வின் பண்ண வேண்டியது ரொம்பவுமே அவசியம். டாப்புக்கு போகிறது, டாப்பில் முடிக்கிறது அப்படின்றது இந்த ஒரு மேட்சோட வின்னிங்கில் கண்டிப்பாக அடங்கி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் வேற லெவலில் தார மாறா சேப்பாக்கில் நடந்துச்சு. ஸோ ஸ்டேடியம் எல்லாம் அலறிச்சு, தோனியோட மாஸ்டர் மைண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே டாமினண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் எம்ஐ வாசஸ் சிஎஸ்கேவோட ஹைலைட்ஸ் மட்டும் புரிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுக்க முடியும் கொடுக்குறோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டாஸ் வின் பண்ணது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தலை தோனி தான். அந்த பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பவுல் பண்ணுறப்பா ஃபஸ்ட்டு மழைகளை பெஞ்சு ஏதாவது சொதப்பிருச்சுன்னா அப்படின்னு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக தெரில. ஸோ எம்ஐ சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திலக் வர்மா கிடையாது, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஏதோ வந்து டாக்டிக்கலாக ஏதோ பண்ணுறேன் அப்படின்லாம் ரோஹித் சர்மா சொன்னார். ஆனால் அவரோட டாக்டிக்கல் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ கேமரான் க்ரீன் மற்றும் மிஷான் கிஷான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ஒரு பவுண்டரி அடித்தாங்க, பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே சரியாக பண்ண முடியலை. அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா உள்ளே வந்து நான் அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இறங்கி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணார், எதுவுமே செட் ஆகலை. தோனி பார்த்தாரு, இறங்கி ஆடுற இருமவனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கொண்டு வந்தார். ஸோ அங்கே ஒரு மாஸ்டர் மைண்டை போட்டு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நின்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ஸோ வந்து ஓகே ஏதாவது வித்தியாசமான ஷாட் அடிச்சு 360 டிகிரியில் அடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா நினச்சது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கேட்சில் விக்கெட் அளப்பாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாகணும். நிச்சயமாக அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான விக்கெட்டாக சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக இருக்கும். ரோஹித் சர்மா அவரோட டக் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப்பில் அவர் தான் இருக்கார், டாப்பில் இன்னும் நம்பர்ஸ் ஆட் பண்ணி போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேமரான் க்ரீன், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க. தீபக் சகார் அவரோட விக்கெட்டே காணும், என்னப்பா பவுலிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் ஒரே ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்து டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. எம்ஐ சைடில் ரொம்பவுமே வெஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நேஹல் வதேரா அவரை இறக்கி விட்டாங்க. அடுத்ததான் சூரியகுமார் யாதவ், அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொட்டு ஒரு பில்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க, அங்கே தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. பட் ஜடேஜா சூரியகுமார் யாதவ் ஸ்டெம்ப் தெரிக்க விடுவார். ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை. ஸோ கடைசி வரைக்கும் வதேரா ஓரளவுக்கு போராடி 64 ரன்கள் அடிச்சிருப்பார். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அவருமே வந்து ஒரு 20 ரன்கள் என்னதான் அடிச்சிருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட்டாக இருக்கட்டும், யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல. துஷார் தேஷ்பாண்டே இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருந்தார். அதை தாண்டி அந்த ஃபினிஷிங் ஓவர்ஸில் பத்திரனா போடுறதை பார்க்கும்போதுப்பா சிஎஸ்கேக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு நல்ல டெத் பவுலர் கிடச்சிருச்சுப்பா, மனசு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அந்த ஒரு டெத் பவுலிங் இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம புலம்பி புலம்பியே 2 கப் அடிச்சிட்டோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு அந்த டெத் பவுலிங் ஆப்ஷனுமே கிடச்சிருச்சு, நமக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு, 3 விக்கெட்டுமே எடுத்து. ஸோ டாமினண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங் ஓவர்ஸில் எக்ஸலண்ட்டாக தீக்ஷனா போட்டு கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தீக்ஷனா, எக்ஸலண்ட்டாக பத்திரனா போட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு பத்திரனா, சூப்பரான ஒரு பவுலிங் ஸ்பெல். கடைசியாக 21 முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 139 ரன்கள் அடிச்சிருப்பாங்க எம்ஐ. சிஎஸ்கே இருக்கிற வேகத்துக்கு 200-250 யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஸ்கோராக அடிச்சிட மாட்டோம்னு தான் ஓப்பனிங்கில் கைக்வாட் மட்டும் கான்வே இறங்கினாங்க. ஸோ ருத்ரா ஜெய்க்வாட் செம்ம வேகத்தில் மேட்சை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் 6 பவுண்டரின்னு அடித்து செமையான ஒரு ஷாட் கொடுத்தாரு. பட் பியூஷ் சாவ்லா பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிஸ் ஷாட், அதில் வந்து விக்கெட் இழந்திருப்பார். இருந்தாலுமே அடுத்தடுத்த டெவன் கான்வே ரஹானே கொஞ்சம் ஒரு ஸ்லோவான பார்ட்னர்ஷிப் போட்டு பில்ட் பண்ணாங்க. ராய்டு வந்து ஒரு 6 அடித்து மாஸ்க் காட்டினார். மேட்ச் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1-sidedாகவே போயிட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஈஸியாக மேட்சை வின் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு தான் எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே இருந்துச்சு. டெவன் கான்வே கிடைக்கிற சான்ஸில் பவுண்ட்ரிஸ் அடிச்சு சிம்பிளாக வந்து ப்ளே பண்ணார். ரஹனே ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி. ஃபினிஷிங் ஸ்டேஜில் சிவம் டூபே, என்ன ஒரு பவர் ஹிட்டருங்க! ஸ்பின்னர்லாம் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க, நான் இருக்க வேகத்துக்கு பால்லாம் அடிச்சேன்னா பாலே மிஸ் ஆயிரும், அதில் ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு செலவாகலாம் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு பாலையுமே அடித்து சிவம் டூபே தம்சம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்றத சொல்லி ஆகணும். ஃபினிஷிங் ஸ்டைலில் தோனியோட என்ட்ரன்ஸு அதுவே போதும்ப்பா, தோனி எல்லாமே 6 அடிக்க முடியலை அப்படின்னாலும் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து அந்த ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியமே அலறத பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலு தண்ணி ஒரு சுகம் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். தோனி வந்ததுக்கு ஒரு 6 அடித்து அந்த ஃபினிஷிங் ஒரு பால் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தோம். சிவம் டூபே 6 அடித்து முடிச்சிடாதப்பா, அந்த தலைக்கு ஒரு சிங்கிள் அடிச்சு கூட தலை 6 அடித்து முடிக்கட்டும், மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கமெண்டேட்டர்ஸும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு
எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தோனி எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் வைப்பார். அசால்ட்டாக சைடில் ஒரு தட்டி விட்டு ஒரு சிங்கிள் அடித்து மேட்சை முடிச்சிருவார். தோனி நினச்சிருந்தா சிக்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், எதுக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் சிங்கிள் அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. இருந்தாலுமே தோனி அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி. அதை தாண்டி சிஎஸ்கே 6 விக்கெட் வித்தியாசத்தில் 14 பால் மீதம் இருக்க இந்த ஒரு மேட்சை மேசிவாக டாமினண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கடப்பாறை சைடு மும்பை 202 வாட்டி அடித்து நொறுக்கிருக்கோம் அப்படின்னா அது இங்கே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மும்பையை கதம் கதம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். சிஎஸ்கேவோட இன்றைக்கி டாமினண்ட்டான விக்டரியை பற்றி நீ நினைக்கிறீங்க. ஸோ தோனியோட அந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் விக்கெட் ரோஹித் சர்மாவோடது, அதை தாண்டி அந்த ஃபினிஷிங்கில் அந்த ஒரு ஹைப்பு, முக்கியமாக பத்ரனாவோட பவுலிங் ஃபினிஷிங் ஓவர்லாம் செமையாக இருக்குது. இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.